தமிழ்நாட்டில் பல்வேறு IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தாம்பரம் காவல் ஆணையராக இருந்த அமல்ராஜ் அமலாக்க பணியக CID ADGP பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தாம்பரம் காவல் ஆணையராக IPS அதிகாரி அபின் தினேஷ் மோதக் நியமிக்கப்பட்டுள்ளார். CBCID IGயாக உள்ள அன்புவுக்கு CBCID ADGP கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை வடக்கு கூடுதல் காவல் ஆணையராக நரேன் நாயர், தெற்கு கூடுதல் காவல் ஆணையராக கண்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை ஆயுதப்படை பிரிவு ADGP மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். சைபர் கிரைம் பிரிவு ADGP சந்தீப் மீட்டல் நியமிக்கப்பட்டுள்ளார். கள்ளச்சாராய மருந்தி 60 மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 5 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 73 காவலர்கள் கூண்டோடு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவலர்கள் 39 பேர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். யுக்ரைன் ரஷ்யா போர் நீடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடனான பேச்சுவார்த்தையின் போது இந்தியா அமைதியை விரும்பும் நாடு என்பதை பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். கிரெம்லின் மாளிகையில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினிடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியா தீவிரவாத செயல்களை எதிர்கொண்டு வருவதாகவும் அனைத்து விதமான தீவிரவாத செயல்களையும் இந்தியா வன்மையாக கண்டிப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். அமைதிக்கான அனைத்து வழிகளிலும் உதவ இந்தியா தயாராக இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதனிடையே பிரதமர் மோடிக்கு ரஷ்ய நாட்டின் மிக உயரிய விருது வழங்கப்பட்டது. இரு நாட்டு நல்லுறவை மேம்படுத்த சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக ஆர்டர் ஆப் செயின்ட் ஆண்ட்ரூ விருதை புதின் வழங்கினார். எக்ஸலன்சி கல் ஹமாரி பாத் மே யே பி ஹமாரா மன் பனா தா ஔர் சாந்தி கி பஹாலி மே பாரத் ஹர் சம்பவ சஹயோக் கர்னே கே லியே தயார் ஹை ஔர் ஆப்கா பி சானுகூல் விசார் சுன்கர் கே முஜே பஹுத் குஷி ஹுயி ஔர் மே பி ஆப்கோ பி ஆஸ்வஸ்த கர்தா ஹூன் और विश्व समुदाय को भी आश्वस्त करता हूं कि भारत शांति के पक्ष में है और शांति के लिए मेरे मित्र राष्ट्रपति पुतिन की कल बातों को सुनकर के मेरे मन में एक आशा पैदा हुई है और मैं इसके लिए आपका बहुत बहुत धन्यवाद करता हूं और मीडिया जगत के मित्रों को भी मैं कहूंगा पासिबल. இந்தியாவின் அதிவேக வளர்ச்சி உலக முன்னேற்றத்தின் புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான 22வது ஆண்டு உச்சி மாநாட்டையொட்டி 2 பயணமாக ரஷ்யா சென்ற பிரதமர் மோடி இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றினார். அப்போது ரஷ்யாவின் கசான் மற்றும் ஏகேடெரின்பர்க் நகரங்களில் புதிதாக 2 தூதரகங்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். ஏற்கனவே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மற்றும் விளாடிவோஸ்டாக் நகரங்களில் இந்திய தூதரகங்கள் உள்ள நிலையில் புதிய தூதரகங்கள் இரு நாடுகளிடையேயான வர்த்தகம் போக்குவரத்தை மேம்படுத்தும் என்றார். இந்திய ரஷ்ய உறவு என்பது பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை என்ற உறுதியான தூண்களால் கட்டி எழுப்பப்பட்டது என்று பிரதமர் தெரிவித்தார். பிரதமர் மோடியின் இந்த பயணத்தின் போது ரஷ்ய ராணுவத்தில் உள்ள அனைத்து இந்தியர்களையும் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ரஷ்யா ஏற்றுக்கொண்டது. ரஷ்ய பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் அணுசக்தி நிறுவனமான ரோசட்டோமை பார்வையிட்டார். ரஷ்ய அதிபர் புதினின் அழைப்பை ஏற்று 2 அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி ரஷ்யா சென்றார். மாஸ்கோவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து மோடி கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து அந்நாட்டின் அணுசக்தி நிறுவனமான ரோசட்டோமை மோடி பார்வையிட்டார். அப்போது அங்கிருந்த அதிகாரிகள் அணுசக்தி திட்டங்கள் குறித்து மோடியிடம் எடுத்துரைத்தனர். இந்தியாவில் மேலும் 6 அணு உலைகள் அமைக்க ரோசட்டோம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய முதலமைச்சர் முகஸ்டாலின் குற்றத்தின் பின்னணியில் இருப்பது யாராக இருந்தாலும் தண்டிப்பதில் அரசு உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் கொடூரமாக கொல்லப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வரும் சூழலில் சென்னை அயனாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் முகஸ்டாலின் அங்கு வைக்கப்பட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் கண் கலங்கியபடி நின்ற ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி மற்றும் அவரது உறவினர்களுக்கு முதலமைச்சர் ஆறுதல் கூறினார். இந்த சதிப்பு தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் முக ஸ்டாலின் கொலை குற்றத்தின் பின்னணியில் யாராக இருந்தாலும் அவர்களை கண்டறிந்து தண்டிப்பதில் தனது தலைமையிலான அரசு உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார்.
இது அனைவருக்குமான அரசு என்றும், நீதியை நிச்சயம் நிலைநாட்டும் என்றும், காவல்துறை பாரபட்சமின்றி நெஞ்சுரத்தோடு கடமையை ஆற்றும் எனவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை அயனாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கு வைக்கப்பட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியில் அரசியல் கட்சித் தலைவர்கள், பெண்கள், பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டினார். இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு அரசியல் கட்சித் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. உண்மை குற்றவாளிகளை எவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் அவளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் இந்த வழக்கை சிபிஐடம் ஒப்படைத்தால்தான் நடுநிலையோடு உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து தண்டிக்கப்பட முடியும். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு சென்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அங்கிருந்த அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதேபோன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் படுகொலை சம்பவத்தில் விளக்கம் கேட்டு தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலர் மற்றும் டிஜிபிக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரது வீட்டின் அருகே படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் விளக்கம் கேட்டு தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலர் மற்றும் டிஜிபிக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. படுகொலை என்பதால் விரைந்து பதிலளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நாளிதழ் செய்தி அடிப்படையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. சிவகாசி அருகே நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 2 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் மேலாளர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். காளையார்குறிச்சி பகுதியில் முருகவேல் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் தொழிலாளர்கள் வழக்கம் போல பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக உராய்வு ஏற்பட்டு வெடிவிபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் அறை முழுவதும் தரைமட்டமான நிலையில் அங்கு பணியில் இருந்து மாரியப்பன், முத்துமுருகன் ஆகிய தொழிலாளர்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த பெண் தொழிலாளி உட்பட 2 சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மேலாளர் பன்னீர்செல்வம் மற்றும் போர்மன் குணசேகரனை கைது செய்தனர். ஆலையின் உரிமமும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. ஆலையின் உரிமையாளரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். இதனிடையே பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்த 2 குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மேயர் மீது வரும் 29 நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த வாக்கெடுப்பு நடத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திமுகவைச் சேர்ந்த மகாலட்சுமி மேயராகவும், காங்கிரஸைச் சேர்ந்த குமரகுருபரன் துணை மேயராகவும் இருக்கிறார்கள். இந்நிலையில் மேயர் மகாலட்சுமி தங்கள் வார்டுகளுக்கு தேவையான மக்கள் நலப்பணிகளை செய்து தரவில்லை என்று எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் ஆளுங்கட்சி கவுன்சிலர்களும் மேயருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். இதில் திமுக மற்றும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் 33 பேர் மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக் கோரி மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் கவுன்சிலர்களின் தொடர் அழுத்தம் காரணமாக மேயர் மகாலட்சுமி மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடத்துவதற்கான கூட்டம் வரும் 29 நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கடிதம் மாநகராட்சி கவுன்சிலர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தனது சொந்த தொகுதியான ராய்பரேலிக்கு சென்ற காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி கீர்த்தி சக்ரா விருது பெற்ற கேப்டன் அன்ஷுமன் சிங் குடும்பத்தினரை சந்தித்து பேசினார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான பின் முதல் முறையாக ராய்பரேலிக்கு பயணித்த ராகுல்காந்தி அங்குள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சென்றார். தொகுதியில் உள்ள கட்சித் தொண்டர்கள், பொதுமக்கள் ஆகியோரையும் சந்தித்து பேசினார். குறிப்பாக கீர்த்தி சக்ரா விருது பெற்ற கேப்டன் அன்ஷுமன் சிங் குடும்பத்தினரை சந்தித்து உரையாடினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்ஷுமன் சிங்கின் தாயார் மஞ்சு சிங் அக்னிவீர் திட்டத்திற்கு எதிராக கருத்து கூறினார். ராணுவத்தை இரு பிரிவுகளாக பிரிக்க வேண்டாம் என்று மத்திய அரசை தாம் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் வலியுறுத்தினார்.
கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடந்த மிகப்பெரிய தீ விபத்தின் போது ஏராளமான மக்களை காப்பாற்றிய கேப்டன் அன்ஷுமன் சிங் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்தார். அவரது வீர தீரத்தை போற்றும் வகையில் கீர்த்தி சக்கர அவரது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முன்னதாக ராய்பரேலி செல்லும் வழியில் சுர்வாவில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் அவர் வழிபாடு நடத்தினார். இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளார். டி20 உலகக்கோப்பையுடன் ராகுல் டிராவிட்டின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் புதிய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட உள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்நிலையில் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமனம் செய்யப்படுவதாக பிசிசிஐ அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா, இந்திய கிரிக்கெட்டை முன்னோக்கி வழிநடத்த கௌதம் கம்பீர் சிறந்த நபர் என்று குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட்டின் பல்வேறு பரிமாணங்களை கௌதம் கம்பீர் நேரிலிருந்து பார்த்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ள ஜெய்ஷா, வாழ்நாள் முழுவதும் நெருக்கடிகளை சகித்துக் கொண்டு பல்வேறு தருணங்களில் கம்பீர் சிறந்து விளங்கியவர் எனவும் தெரிவித்துள்ளார். இதனை மேற்கோளிட்டு பதிவிட்டுள்ள கம்பீர், புதிய பயணத்தை எண்ணி பெருமகிழ்ச்சி கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். அனைவரும் இணைந்து இந்திய அணியை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வுள்ளோம் என்று கம்பீர் உறுதி தெரிவித்திருக்கிறார். இந்திய கிரிக்கெட்டின் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவராக கருதப்படும் கம்பீர் 2007-2011 ஆகிய ஆண்டுகளில் இந்திய அணி உலகக்கோப்பைகளை வெல்ல முக்கிய பங்காற்றியவர். IPL கொல்கத்தா அணியின் கேப்டனாக இருமுறை கோப்பையை வென்ற கம்பீர் இந்த ஆண்டு நடந்து முடிந்த IPL தொடரில் கோப்பையை கைப்பற்றிய கொல்கத்தா அணிக்கு ஆலோசகராகவும் பணியாற்றியிருந்தார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு நாளை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதியில் 116,962 ஆண் வாக்காளர்கள், 120,040 பெண் வாக்காளர்கள், 29 இதர பாலினத்தவர் என்று மொத்தம் 237,031 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. இடைத்தேர்தலுக்காக 138 மையங்களில் 276 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 42 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 700 சிறப்பு காவல்படையினர், 220 துணை ராணுவத்தினர் உட்பட 3,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி என்ற மும்முனை போட்டி நிலவுகிறது. மொத்தம் 29 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். புதுக்கோட்டையில் புத்தக திருவிழாவை முன்னிட்டு ஒரே நேரத்தில் மாவட்ட ஆட்சியருடன் சேர்ந்து பல்லாயிரக்கணக்கானோர் புத்தகம் வாசித்தனர். புதுக்கோட்டையில் 7வது புத்தக திருவிழா வரும் 27ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி புத்தக திருவிழா குறித்தும் புத்தக வாசிப்பின் அவசியம் குறித்தும் பள்ளி கல்லூரி மாணவிகள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. புதுக்கோட்டை வாசிக்கிறது என்ற தலைப்பில் மன்னர் கல்லூரியில் புத்தக வாசிப்பு விழா நடைபெற்றது. இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள், சுய உதவிக்குழு பெண்கள், அரசு அலுவலர்கள் என்று ஆயிரக்கணக்கானோர் வாசிப்பில் பங்கேற்றனர். பல்வேறு கல்லூரி மற்றும் பள்ளிகளில் ஒரே நேரத்தில் தொடங்கி சுமார் 1 மணி நேரம் புத்தக வாசிப்பு நடைபெற்றது. மன்னர் கல்லூரியில் நடைபெற்ற புத்தக வாசிப்பு நிகழ்வில் அந்த மாவட்ட ஆட்சியர் மிர்சி ரம்யா மாணவ மாணவிகளுடன் பங்கேற்றார். ஹாத்ரஸ் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு சாமியார் போலே பாபாவின் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்தான் காரணம் என சிறப்பு விசாரணைக்குழு உத்தரப்பிரதேச அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் ஹாத்ரஸ் மாவட்டத்தில் சாமியார் போலே பாபாவின் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 121 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக இரு நபர்களை கொண்ட சிறப்பு விசாரணைக் குழுவை உத்தரப்பிரதேச அரசு அமைத்தது. இந்த குழு 855 பக்கங்களை கொண்ட அறிக்கையை உத்தரப்பிரதேச அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. இதில் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கிய அதிகாரிகள் நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வுகள் எதையும் நடத்தாமல் அனுமதி வழங்கியுள்ளனர் என்றும், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உரிய தரவுகளை வழங்காததுடன் அனுமதி பெற்றபோது சொல்லப்பட்ட விதிமுறைகளையும் மீறி செயல்பட்டிருப்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி நடைபெற்ற பின் பொதுமக்கள் பத்திரமாக வெளியேற போதிய நடவடிக்கைகள் எதையும் எடுக்கவில்லை என்றும், உயிரிழப்புகள் நிகழ்ந்த பிறகு விசாரணை நடத்த உள்ளூர் காவல்துறையினர் சென்றபோது அவர்களை அனுமதிக்காமல் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தடுத்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்
அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. எனினும் விசாரணை அறிக்கையில் சாமியார் போலே பாபாவின் பெயர் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய பங்குச்சந்தைகள் இதுவரை இல்லாத ஏற்றத்தில் வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 391 புள்ளிகள் உயர்ந்து முன் எப்போதும் இல்லாத அளவாக 80,351 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 112 புள்ளிகள் அதிகரித்து வரலாறு காணாத உயர்வாக 24,433 புள்ளிகளில் முடிவடைந்தது. ஹைபிரிட் கார்களை பதிவு செய்வதற்கு வரியில்லை என்று உத்தரப்பிரதேச அரசு அறிவித்ததன் எதிரொலியாக மாருதி சுசுகி நிறுவன பங்குகள் 6% ஏற்றம் கண்டன. இது தவிர மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, டைட்டன், சன்ஃபார்மா, டாடா மோட்டார்ஸ் உள்ளிட்ட நிறுவன பங்குகளின் விலையும் ஏற்றம் கண்டன. அந்நிய முதலீட்டாளர்கள் நேற்று 60 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளில் முதலீடு செய்திருந்தனர். சர்வதேச சந்தையில் பிரண்ட் கச்சா எண்ணெய் 1.8531 டாலரில் வர்த்தகமானது. ஏடிஎம் இயந்திரத்தில் பணத்தை மட்டுமே எடுப்பதை நாம் வழக்கமாக கொண்டுள்ளோம். ஆனால் அமெரிக்காவில் துப்பாக்கி குண்டுகளை பெற தனித்த இயந்திரங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் எளிதாக குண்டுகளை பெறும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சோதனை முயற்சியில் அலபாமா, ஒக்லஹாமா மற்றும் டெக்சாஸ் ஆகிய மாகாணங்களில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளில் இந்த வெண்டிங் இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளன. துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் அடையாள அட்டையை காண்பித்து உரிய பணம் செலுத்தி தேவையான குண்டுகளை பெற வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. எனினும் துப்பாக்கி குண்டுகளை பெற குறிப்பிட்ட எண்ணிக்கை நிர்ணயம் செய்யப்படாதது விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அதிகப்படியாக நடக்கும் நிலையில் இதுபோன்ற முயற்சி அதனை கட்டுப்படுத்த உதவுமா அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை அதிகரிக்குமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இந்திய அரசின் நிதியுதவி திட்டத்தின் கீழ் இலங்கையில் உள்ள பள்ளிகளுக்கு டிஜிட்டல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இலங்கையின் தென் மாகாணத்தில் உள்ள பள்ளிகளில் 200 பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை நிறுவ இந்திய அரசு நிதியுதவி வழங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பள்ளிகளுக்கு தேவையான டிஜிட்டல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. காலி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா ஆகியோர் டிஜிட்டல் உபகரணங்களை வழங்கினர். அப்போது பேசிய சந்தோஷ் ஜா, இலங்கை மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு இந்தியா உதவும் என்றார். தொழில் திட்டங்கள் மற்றும் கட்டுமானங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கும் முன் காலநிலை மாற்ற தாக்கத்தின் ஆய்வை கட்டாயப்படுத்த கோரிய வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பூவுலக நண்பர்கள் அமைப்பின் சார்பில் தாக்கல் செய்த மனுவில் இந்தியாவில் பெருநிறுவனங்கள், தொழிற்சாலைகள் அல்லது வளர்ச்சித் திட்டங்களை தொடங்க சுற்றுச்சூழல் சட்டம் 1986 கீழ் அனுமதி பெற வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. சுற்றுச்சூழலின் மீது குறிப்பிட்ட திட்டம் ஏற்படுத்தும் தாக்கத்தை ஆராய்ந்து அதனை அறிக்கையாக அந்த நிறுவனம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பூவுலக அமைப்பு, கடந்த 2006 பிறப்பித்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிவிக்கையில் அவ்வாறு ஆய்வு செய்ய வலியுறுத்தவில்லை எனவும் ஆய்வு மேற்கொள்வதை கட்டாயமாக உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரியுள்ளது. கன்னட நடிகர் தர்ஷன் சிக்கியுள்ள கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகையை தயாரிக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவைச் சேர்ந்த ரேணுகாசாமி என்ற ரசிகரை கொலை செய்த வழக்கில் நடிகர் தர்ஷன் உட்பட 17 பேர் கைது செய்யப்பட்டு பரப்பன அக்ரஹார சிறையிலும் தும்கூர் சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த கொலை வழக்கில் குற்றவாளிகள் அணிந்திருந்த உடைகள், கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட இரும்பு கம்பிகள், மின்சாதன பொருட்கள், நேரில் கண்டவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலம் என்று 200 மேற்பட்ட சாட்சியங்களை காவல்துறையினர் சேகரித்துள்ளனர். பொதுவாக 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற சட்டம் உள்ள நிலையில் ரேணுகாசாமி கொலை நடந்து 1 நிறைவடைந்துள்ளது. எனவே இதுவரை சேகரித்த சாட்சியங்களை வைத்து குற்றப்பத்திரிகையை தயாரிக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. விரைவில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் கோயில் திருவிழாவையொட்டி எருதுவிடும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாலைப்பட்டி கிராமத்தில் உள்ள இரட்டை மாலை கோயிலில் தம்புரான் பெரிய கும்பிடு திருவிழா நடைபெற்றது. 30 பிறகு நடைபெற்ற இந்த பாரம்பரிய திருவிழாவில் 20 கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 3 நடைபெற்ற விழாவின் இறுதியில் காளை மாடுகள் மாலை தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஆண்கள் தேவராட்டம் ஆடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதையடுத்து காளை மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டு எருது விடும் விழா நடைபெற்றது. இதில் சீறி பாய்ந்து சென்ற காளைகளை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்.
சீர்காழி அருகே ஏகோஜி மகாராஜபுரம் கிராமத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி பொதுமக்கள் அரசுக்கு சொந்தமான இடத்தில் குடிசை அமைத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். 45 மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கும் இந்த பகுதியில் பட்டா கேட்டு கோரிக்கை மனு அளித்துள்ளனர். இதனையடுத்து அரசுக்கு சொந்தமான இடத்தில் குடிசைகளை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் அதனை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் தலைமையில் 45 குடும்பத்தினர் அரசு நிலத்தில் குடிசைகளை அமைத்து குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைவருக்கும் மனைப்பட்டா வழங்கும் வரை குடிசையில் தங்கி அங்கேயே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். கிளாம்பாக்கத்தில் மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கும் வரை கோயம்பேட்டிலிருந்து அனைத்து வகை பேருந்துகளை இயக்க கோரிய வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க மறுத்துவிட்டது. திருச்செந்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் கிளாம்பாக்கத்தில் மெட்ரோ ரயில் நிலையம் அமையும் வரை அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்க மனுதாரர் வலியுறுத்தினார். மேலும் கனரக வாகனங்களை சென்னை அவுட்டர் ரிங் ரோடு வழியாக இயக்கவும் மனுதாரர் கோரிக்கை விடுத்தார். வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்த வழக்குகள் தனி நீதிபதி முன் நிலுவையில் உள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதனையடுத்து உத்தரவிட்ட நீதிபதி தனி நீதிபதி முன் வழக்கு நிலுவையில் உள்ளதால் மனுதாரரின் கோரிக்கை மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என கூறி விசாரணையை ஒத்திவைத்தனர். தென்னமெரிக்க நாடான பெருவில் தொல்பொருள் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வரும் பகுதியில் 11 எலும்புகூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. லா லிபர்டட் மாகாணத்தின் ட்ருஜிலோ நகரின் புறநகர் பகுதியில் இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சிமோ எனப்படும் பண்டைய கால நாகரிகத்தின் அடையாளமாக விளங்கும் இந்த பகுதியில் சுவரை புனரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது 11 எலும்புகூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இவை இளம் வயதினருடையது என்பதும் தெரிய வந்துள்ளது. இவற்றுடன் வளையல்கள், காதணிகள் உள்ளிட்ட பல ஆபரணங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் 600 ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் பெரில் புயல் காரணமாக பெய்த கனமழையால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசியதால் கூரைகள் காற்றில் அடித்து செல்லப்பட்டு கூரைகளின்றி வீடுகள் காட்சியளிக்கின்றன. கடலோர பகுதியில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வெளியே செல்ல முடியாமல் வீடுகளில் முடங்கி கிடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவை புரட்டி போட்ட பெரில் புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ள நிலையில் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என அமெரிக்க வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக அணைகளில் போதிய அளவு நீர்வரத்து உள்ளபோதும் தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி கேள்விக்குறியாகியுள்ளது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையின் மொத்த நீர்மட்டமான 124 அடியில் 103.4 அடி நீர்மட்டம் உள்ளது. இதேபோன்று கபினி அணையும் மொத்த கொள்ளளவான 84 அடியை நெருங்கியுள்ளது. எனினும் காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாததால் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கு மட்டும் தற்போது வரை 10 TMC நீர் நிலுவையில் உள்ளது. June 12 திறக்கப்பட வேண்டிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 41 அடிக்கும் குறைவாகவே உள்ளது. இதனால் தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி கேள்விக்குறியாகியுள்ளது. எத்தியோப்பியாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த மூதாட்டி கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்த 54 வயதான பெண்ணிடம் விசாரணை நடத்தியதில் அவர் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்தவர் என்பதும் எத்தியோப்பியாவில் இருந்து சுற்றுலா விசாவில் சென்னை வந்ததும் தெரியவந்தது. அவரிடமிருந்த பையில் 1 கிலோ போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மூதாட்டியையும் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்தல் கும்பலிடம் கான்ட்ராக்ட் முறையில் பணியாற்றி வருவது தெரியவந்தது. கடத்தி வரப்பட்ட போதைப் பொருளில் பாதியை மும்பை கும்பலிடமும் மீதியை டெல்லி கும்பலிடமும் ஒப்படைக்க இருந்ததாகவும் அந்த மூதாட்டி தெரிவித்துள்ளார். அவர் கடத்தி வந்த 1 கிலோ போதைப் பொருளின் மதிப்பு சுமார் 10 கோடி ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களை கவரும் வகையில் அரசு பள்ளியில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் பலரையும் வியப்படைய செய்துள்ளது. காளையார்கோவில் அருகே உள்ள மரவமங்கலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில்தான் இத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ரயில் பெட்டிகளை போன்று வகுப்பறை கட்டடங்கள் வண்ணம் தீட்டப்பட்டுள்ளதோடு மாணவர்களுக்கு புரியும் வகையில் விலங்குகள், பறவைகள் உள்ளிட்டவையும் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன. அத்துடன் தமிழ், ஆங்கில எழுத்துகள், இயற்கை காட்சிகள், வாழ்க்கை நடைமுறைகள் போன்றவையும் ஓவியங்களாக இடம்பெற்றுள்ளன. கற்றல் திறனை அதிகரிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த முயற்சி மாணவ மாணவிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளும் மாறி வருவது சாலச்சிறந்தது என கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.